டயபெட்டிஸ் ஸோ செவன் ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் இதில் வந்து ஆல்ரெடி ஃபோர் ஹேபிட்ஸை நான் கவர் பண்ணி வீடியோ போட்டாச்சு, நீங்கள் பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட கண்டினியூட்டி தான் வந்து இந்த வீடியோ. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் உங்களால் இதை ரிலேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஹேபிட் ஃபைவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக் ஃபர்ஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தேன் டு பி அண்டர்ஸ்டுட். அதாவது நம்ம சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் த்ரீ ஹேபிட்ஸ்ல பர்சனல் டெவலப்மெண்ட், ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் கம்யூனிகேஷன் சொல்லியிருந்தேன். ஸோ ஃபோர்த்ல வந்து சிச்சுவேஷன் வின் லூஸ் லூஸ் வின் அந்த மாதிரி பல சிச்சுவேஷன்ஸ் பார்த்துருந்தோம். நம்ம வந்து வின் வின் சிச்சுவேஷன் தான் வந்து சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ இதுல வந்து ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேட்டர், நீங்க வந்து ஒரு நல்ல கம்யூனிகேட்டர் அப்படின்னா யூ சுட் பி எ குட் லிசனர். அதாவது நீங்க பேசுற ஒரு நபர் என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம லிசன் பண்ணோம். நம்ம வந்து பல வருஷங்களை வந்து எழுதுறதுக்கு, படிக்கிறதுக்கு அண்ட் வந்து பேசுறதுக்கெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். பட் லிசன் பண்றதுக்கு என்னைக்காவது ப்ராக்டிஸ் பண்ணிருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இட்ஸ் வெரி ரேர். பிகாஸ் ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணும்போது பல விஷயங்களை வந்து நம்ம நோட் பண்ணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம பேசுறோம் அப்படின்னா ஒருத்தர் வந்து உங்ககிட்ட வந்து கம்யூனிகேட் பண்றாங்க, ஒரு கான்வர்சேஷன் மேக் பண்றாங்க அப்படின்னா அவங்க பேசுற வார்த்தைகள் வந்து 10% தான் வந்து இம்பார்ட்டன்ஸ். அதுக்கடுத்து வந்து 30% வந்து அவங்க யூஸ் பண்ற சவுண்ட்ஸ், எந்தெந்த மாதிரி எமோஷன்ஸ் கொடுக்குறாங்க அது வந்து 30%. மீதி 60% என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட பாடி லாங்குவேஜ். ஸோ ஒருத்தர் வந்து உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணும்போது அவங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு, கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்றாங்களா இல்ல சோகமா இருக்காங்களா, எல்லாமே வந்து அவங்க பாடி லாங்குவேஜ் வந்து சொல்லி கொடுத்துரும். ஸோ யூ மஸ்ட் ஃபர்ஸ்ட் பே அட்டன்ஷன் டு தேர் பாடி லாங்குவேஜ். அதுக்கடுத்து ஒருத்தங்க வந்து உங்ககிட்ட வந்து பேசுறாங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட பேசுறாங்க அப்படின்னா, இட் டசன்ட் மீன் தட் நீங்க வந்து ஒரு ஒரு பெரிய புலவர் மாதிரியோ இல்லை வந்து பெரிய இன்டெலெக்சுவல் அதனால வந்து உங்ககிட்ட வந்து ஒரு அட்வைஸை சீக் பண்றாங்க அப்படின்லாம் கிடையாது. ஸோ தே ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் தேர் ஃபீலிங்ஸ். இப்போ உங்க பாய் ஃப்ரெண்ட் ஆர் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு ஒரு விஷயத்த ஷேர் பண்றாங்க அப்படின்னா நீங்க அட்வைஸ் பண்ணக்கூடாது, அதை நீங்க பொறுமையா கேட்கணும். யூ சுட் பி அ குட் லிசனர். நீங்க பொறுமையா கேட்டதுக்கு அப்புறம் தே வில் டெல் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க வாயிலிருந்தே வரும்போது தான் வந்து வி சுட் ரெஸ்பாண்ட் வித் சம் அட்வைஸ். ஸோ இதுல வந்து முக்கியமா வந்து ஃபார் உங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்ப வந்து உங்க ஃப்ரெண்ட் வந்து மச்சான் வேலையே பிடிக்கலடா அப்படின்னு சொல்றோம்னா, வேலையை விட்டுறா அப்படின்னு உடனே ரெஸ்பாண்ட் பண்றது அப்படி இருக்கக்கூடாது. நான் வந்து என்னடா பண்றது அப்படின்னு உங்க ஃப்ரெண்டு கேட்டிருந்தா நீங்க வேலையை விட்டுன்னு சொல்லணும். பட் பிடிக்கலாம் அப்படின்னு சொன்னா அந்த கான்வர்சேஷன் வந்து நீங்க பில்ட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ அதுதான் வந்து எஃபெக்டிவ் கம்யூனிகேட்டர். ஸோ தட் மேக்ஸ் எட் குட் ஃப்ரெண்ட் அப்படின்னே சொல்லலாம். நம்ம வந்து யூஸ்வலி எல்லாமே வந்து பேசுவோம், பட் அப்படி இல்லாம ஒரு நல்ல கம்யூனிகேட்டர், ஒரு ஒருத்தர்கிட்ட வந்து எஃபெக்டிவா கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னாலே யூ சுட் பி எ குட் லிசனர். அதுதான் வந்து அவர் சொல்ற பாயிண்ட். இதுல வந்து ஒரு நல்ல லிசனருக்கான குவாலிட்டிஸ் என்ன, ஒரு கெட்ட லிசனருக்கான குவாலிட்டிஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு நபர் ஒரு விஷயத்த நம்மகிட்ட பேசுறாங்க அப்படின்னா நம்ம அடுத்து என்ன ரிப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத தான் நம்ம ரெடி பண்ணிட்டு இருப்போமே மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். தவிர நம்ம வந்து அவங்க சொல்றதை வந்து ஃபுல் அட்டென்ஷனோட கேட்க மாட்டோம். ஒன்னு வந்து 100% அட்டென்ஷனே இல்லாம அடுத்து நான் சொல்றதையே துடிக்கிற லிசனர். இன்னொரு வந்து நல்ல குவாலிட்டி இல்லாத லிசனர் யாருன்னு பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா அவன் என்ன சொல்றான்றதே மறந்துட்டு நம்ம வேற உலகத்துல வந்து நம்ம வேற எதையும் யோசிச்சுட்டு இருப்போம். அது வந்து கம்ப்ளீட்லி இக்னோர் பண்ற லிசனர். இன்னொருத்தர் வந்து சரி ஏதோ சொல்றான் நம்ம கேட்போம்னு சொல்லி பாதி கேட்டு அந்த மாதிரி இருக்கிற லிசனர். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒருத்தர் சொல்றத கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணிட்டு அண்ட் அவன் சொல்றத புரிஞ்சிக்காம அவங்க வந்து என்ன சொல்ல வராங்க அவங்க எமோஷன்ஸை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் புரியணும். புரிஞ்சுட்டு அதை வந்து நம்ம வேற மாதிரி இன்டர்பிரேட் பண்ணி அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணுமே தவிர, நம்ம வந்து உடனே அவங்க பேச ஆரம்பிச்ச உடனே நம்ம வந்து அதுல இருந்து பிடிச்சு பிடிச்சு பேசுறது இல்ல வந்து நம்மளோட ஆட்டோபயோகிராஃபியை சொல்றது, அதாவது ஆமாடா என் வாழ்க்கையில் இப்படி நடந்திருக்கடா, அவங்களோட எமோஷன்ஸ் உண்மையிலே என்ன அந்த இடத்துல ஃபீல் பண்றாங்க அப்படிங்கறது தெரியாமலே என் வாழ்க்கையில அப்படி நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு ஒரு பெரிய இன்டெலெக்சுவல் மாதிரி ஒரு அட்வைஸை கொடுக்கறது. ஸோ அதெல்லாம் வந்து கிடையாது. ஒரு நபர் உங்ககிட்ட வந்து ஒரு ப்ராப்ளம ஷேர் பண்றாங்க அப்படின்னா தே ஜஸ்ட் வாண்ட் இயர்ஸ், உங்க காது தான் வேணும், நீங்க வந்து நல்லா லிசன் பண்ணணும், அதை தான் வந்து எதிர்பார்க்கறாங்க. அப்படி அவங்க பாடி லாங்குவேஜை நீங்க வந்து சிங்க்ரனைஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து அவங்ககிட்ட வந்து ஒரு நம்பிக்கையை நீங்க கெயின் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் யூ சுட் ஸ்டார்ட் அட்வைசிங், யூ சுட் ஸ்டார்ட் கிவிங் சம் டிப்ஸ். ஸோ வந்து If you are a good listener, you will make good friends, you will be a good communicator. So a good listener is what makes a good communicator. அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்டீஃபன் கோவி இந்த சாப்டர் சொல்றாரு. ஸோ இனிமேல் நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணும்போது கொஞ்சம் அமைதியாக லிசன் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்களே வந்து ஒரு நாள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. இதை வந்து நம்மளே வந்து கண்டிப்பாக ஃபெயில் ஆகும். ஏன்னா வந்து ஒருத்தர் பேசும்போது நம்ம அடுத்து என்ன பேசலாம் அப்படின்ற துடிப்பில் தான் இருக்குமே தவிர, அவங்க சொல்றத கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணிட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்ம யோசிக்க மாட்டோம். வேணா ஒரு நாள் நீங்க வந்து மத்த எல்லாரும் ஒரு சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணி அவங்க ஃபுல்லா பேசினதுக்கு அப்புறம் நீங்க யோசிச்சு ரெஸ்பாண்ட் பண்ண ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அவங்க என்னதான் சொல்றாங்க அப்படிங்கறத வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணுங்க. ஸோ ட்ரை டு பி அ குட் லிஸ்னர். அப்படி இருந்தா அவங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு நீங்களே ப்ராக்டிக்கலி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. ஸோ ஐ திங்க் இவ்வளவுதான் வந்து ஹேபிட் ஃபைவ். ஹேபிட் ஃபைவ்ல வந்து இவ்வளவுதான், நீங்க வந்து நல்லா லிசன் பண்ணும். ஸோ இஃப் யூ ஆர் லிசனிங் சம்மன் யூ ஆர் வின்னிங் தம்.
அதுதான் வந்து உண்மை. நீங்க வந்து ஒன்ஸ் அந்த மாதிரி லிசன் பண்ணி எதுவுமே வந்து நீங்க உங்க உங்க கப்புள் உங்க லைஃப் பார்ட்னர் கிட்டே வந்து நீங்க வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். அவங்க சொல்றத ஒரு வார்த்தை கூட நீங்க அடுத்து மேல மேல சும்மா யோசிக்காம சும்மா பேசாம அவங்க ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னு கேளுங்க. கேட்டு சும்மா நல்லா லிசன் பண்ணிட்டு ஓகே சரியாயிரும் அந்த மாதிரி அவங்க என்ன எமோஷன்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த எமோஷன்ஸ் ஃபுல்லாத்தையும் உள்ள வாங்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணி பாருங்க. தேர் வில் பி அ சேஞ்ச். ஸோ அந்த மாதிரி ஒரு சேஞ்ச் நடந்துச்சு அப்படின்னா வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஹேபிட்ல நான் மீட் பண்றேன்.